கொழும்பு கின்ஸ்லி வீதியில் உள்ள வீடு ஒன்றை கொள்வனவு செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் கடந்த பதினைந்தாம் திகதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்த முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே விசாரணைகளை அடுத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இதற்கமைய அவர் மீதான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் போது மகிந்தானந்த அலுத்கமகேயை பிணையில் விடுதலை செய்ய உத்தரவிட்டு கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் பிளப்பிட்டிய எனினும் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார் குறித்த வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் நான்காம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் உள்ளது இதேவேளை மகிந்தானந்த அழுத்கமகே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் விளையாட்டு உபகரண கொள்வனவின் போது ஐம்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் களஞ்சிய சாலை பொறுப்பாளர் ஆகியோர் தலா ஒரு லட்சம் ரூபாய் பருமதியான ரொக்கப்பிணையிலும் ஐந்து மில்லியன் ரூபாய் பருமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்ற நீதிபதி கிஹான் பிலப்பிட்டியவினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் நவம்பர் மாதம் நான்காம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது